வணக்கம். நம்ம இப்போ கேரட் ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த கேரட் ஜூஸில் வந்து பால் சேர்த்து பண்ணலாம். இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல் தொடர்ந்து இந்த மாதிரி டெய்லி கேரட்டு ஜூஸ் வந்து பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல கலர் ஒயிட்னிங் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கேரட்டு வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதில் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன், சுகர் வச்சுருக்கிறேன், பால் வச்சுருக்கிறேன். பால் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். இனி இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கேரட் துருவி வச்சுருக்கிற கேரட் அதில் போடுறேன். ஏலக்காயோடு இந்த ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து போட்டிருக்கேன். சுகரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சுகர் பிடிக்கலைன்னா நாட்டு வெல்லம் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேன் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இனிப்புக்கு நீங்கள் எது சேர்க்கணுன்னாலும் சேர்த்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிடுறேன். இப்போ அரைச்சாச்சு, கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சேன். இனி மீதி பால் அதில் சேர்த்துக்கலாம், சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். உங்கள் டேஸ்ட் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதோட ரொம்ப இந்த ஸ்கின் ரொம்ப வறண்டு இருக்க ஸ்கின் கூட ரொம்ப கொஞ்சம் பளபளப்பாக மாறிடும். இதை சாப்பிட்டுட்டு வர வேலைக்கு போகிறவங்க, காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, டிஃபன் சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு சூடும் பிடிக்காது, இன்னும் உடம்புக்கும் நல்லது. சத்தானது கூட பாருங்க, முடிஞ்சிடுச்சு. இதை என்ன சின்ன வடிகட்டி வச்சு இன்னொரு தடவை நம்ம வடிகட்டிக்கலாம். சின்ன வடிகட்டி வச்சு மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு, இது கூலாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூல் வேணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் கியூப் கூட ரெண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜில்னஸ் எங்களுக்கு போதும், அதனால் நான் இதில் ஐஸ் கியூப் எதுவும் போடல, ஜில்லாக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.